கோவை மெட்ரோ யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். எந்த மாதம் எந்த சீசன் எப்படி இருந்தாலும் பப்பாளி பழம் வருஷம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும், குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கும். இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். ஃப்ரூட் சாலட்ல முக்கிய பங்கு வகிக்கிற இந்த பப்பாளியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல்களை இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பப்பாளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பலன்கள் இருக்குது. பப்பாளி இலை சாறு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும், பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கையை அதிகரிக்கும். பப்பாளி சாப்பிட்றதுனால ஈஸ்ட்ரோஜன் தூண்டப்பட்டு மாதவிடாய் சுழற்சி சீராக நடைபெறும். இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கும். பப்பாளியில் பாப்பைன் மற்றும் சைமோ பாப்பைன் இருக்குது. அதனால உடலில் உள்ள உள்காயம், கீழ்வாதம், முடக்குவாதம் ஏற்படுறதை இது தடுக்கும். பொலிவான சர்மம் வேணும்னா தினமும் பப்பாளியை சாப்பிடலாம். இந்த பப்பாளி பழத்தில் நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலும் சில பேருக்கு இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இந்த பப்பாளியை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடு வர அதிகமாக வாய்ப்பு இருக்கு. முழுசாக பழுக்காத பப்பாளி அல்லது பப்பாளிக்காய் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். பப்பாளியோட விதைகளும் வேரும் கருக்கலைப்பை ஏற்படுத்தும். பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா ரத்தத்தில் சர்க்கரை அளவு சட்டுன்னு குறைஞ்சிரும். பப்பாளியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் உண்டாகும். அதனால் பப்பாளியை அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.